अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்தையும் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சி விட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 13 2022 சுபக்ருது வருடஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி வளர்பிறை துவாதசி திதி சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேலாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 3 மணிலிருந்து மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரையும். சுபாஹூரைகள் காலை 6 முதல் 7 மணி வரையும். 8:00 முதல் 9:00 வரையும். மதியம் 1:00 முதல் 2:00 வரையும். 5:00 முதல் 6:00 வரையும். 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு பால் தயிர் வெண்ணெய் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் மூத்த பெண்கள் கன்னி பெண்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய தன்மை. கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். திடமான பண வரவும் இருக்கும், கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் வருவீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மனசு தெளிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு குழந்தை போல் மனது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு உறவினர்கள் மூலியமாக, அதாவது உறவினர்கள் மூலியமாக, மூத்த பெண்கள் மூலியமாக ஒரு பண ஆதாயமும் இருக்கும், கனமான பண வரவும் உண்டு. உறவினர்கள் மூலியமாக சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் எதாரும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த நாள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். கடகராசி நண்பர்களுக்கு மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்கிறது இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க. 10 நிமிஷத்தில் 10,000 ஐடியா வரும். 10 நிமிஷத்தில் 50,000 வேஸ் ஆஃப் திங்கிங் வரும். எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலை ஏற்படும். சாயந்தரத்துக்கு மேலே மனசு ரொம்ப சுத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இளைய சகோதரன் இளைய சகோதரி மூலியமாக சில நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள். நண்பர்கள் கூட்டாளிகள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனடியாக நடக்கும். விரைந்த பிரயாணம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு, நல்ல பண வரவு இருக்கும். கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். கற்பனை திறன் அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாள் செயல்படுத்த போகிறீங்க. ஒரு முக்கியமான வேலை இன்றைய நாள் நடக்க போகிறது. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு வேகம், இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத டிப்ரெஷன் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். ஆனாலும் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்கிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை நிமித்தமாக சில முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடிய மாற்றத்திற்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள், பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், திடமான விஷயங்களில் பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இரவு நேரத்தில் தூக்கம் இருக்காது அப்படிங்கிறது இப்போவே புரிஞ்சுக்கணும். அதனால் மத்தியானமோ இல்லை காலையிலேயோ எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கங்கே தூங்கிடுங்க. அந்தளவுக்கு வேலையின் பழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு மூத்த பெண்கள், மூத்தவங்க கன்னி பெண்கள் இவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லலாம்.
நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க மூலமா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது. மூத்த சகோதரியின் பாசத்துக்கு நீங்க ஏங்குவீங்கன்னு சொல்லலாம். அது கிடைக்கவும் பெறும். ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அம்மா மூலமாக ஒரு சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் பண தேவைகள் பூர்த்தியாகும் சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த விரைந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு மரியாதையும் உண்டு. கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்பவுமே யோகமான ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு அம்பாள் வழிபாடு கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா இன்றைய நாள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ரொம்ப நாளாக காத்துட்டுருப்பீங்க. அது இன்றைய காலையில் 11:30 வந்துடும். அந்தளவுக்கு வந்து நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். எல்லா விஷயத்துலையுமே திருப்தி லாபம் முன்னேற்றம் இருக்கும். ஆடம்பர சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தீர்க்கமான சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் உண்மையாகவே சந்திராஷ்டமம் சொல்லலாம். மனக்குழப்பம் எல்லாத்தையும் மறந்து போயிடுது. இல்லை நம்ம ஒன்று நினச்சா அது வேறு ஏதாவது மைண்டு ட்விஸ்ட் ஆகி வேறு ஏதாவது ஐடியாஸ் வந்து ஆக்சுவலாக செய்ய வேண்டியது மறந்துடுவோம். கரெக்டான டைமில் தப்பான டெசிஷன் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்பாள் வழிபாடு பண்ணி பார்வதி தேவிக்கு வழிபாடு பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி ஒரு 2 துளி பால் மட்டும் எடுத்துட்டு அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் ஸ்ரீராம தீர்த்தோதகம் பாதோதகம் பாவனம் சுபம் அப்படிங்கக்கூடிய அந்த சோத்திரத்தை எடுத்து சொல்லி எடுத்துட்டுலாம். ராமபிரானுடைய அனுகிரகம் சீதா பிராட்டியுடைய அனுகிரகம் நால இன்றைய நாள் ஒரு நல்ல சுபிக்ஷமாக மாறும். மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2வது குழந்தை பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாள். பணப்போக்குவரத்துகள் நல்லா இருக்கும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவா மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஜலதோஷம் படிக்கக்கூடிய அதாவது வாழ்க்கை துணை யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜலதோஷம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுங்கிறது தான் உண்மை. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் த்ரோணகுண்வந்தது தாஸ்து. நன்றி.